திருவாரூர் அருகே கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறுக்காக 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு தம்மிடம் பணம் இல்லை என கூறிய முதியவரை அவரை விட வயதில் குறைந்தவர் காலில் விழ வைத்ததில் அதிர்ச்சியில் முதியவர் உயிரிழந்திருக்கிறார். அதற்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள பிச்சன்கோட்டம் கிராமத்தைச் சேர்ந்த 65 வயது முதியவர் அஞ்சுக்கண்ணு என்பவரே உயிரிழந்தவர். பிச்சன்கோட்டம் கிராமத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயில் திருவிழா நடைபெற்றது. இதில் அஞ்சுக்கண்ணு மகன் கலைச்செல்வனுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த நடராஜன் மகன் நாகூர் மீரானுக்கும் தகராறு ஏற்பட்டு அடிதடி வரை சென்றதாக கூறப்படுகிறது. கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதலால் அந்த கிராமத்தில் பெரும் சர்ச்சை வெடித்தது. இதையடுத்து இதுகுறித்து விவாதிக்க ஊர் பஞ்சாயத்து கூடியது. இரு தரப்பினரையும் விசாரித்த ஊர் பஞ்சாயத்தார் இறுதியில் தங்கள் தீர்ப்பை கூறினர். அஞ்சுக்கண்ணு மகன் செயலுக்காக 10,000 ரூபாய் அபராதம் விதித்து ஊர் பஞ்சாயத்து தீர்ப்பளித்ததாக கூறப்படுகிறது. இதை கேட்டு அஞ்சுக்கண்ணு குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். இருதரப்பினர் மோதிக்கொண்ட விவகாரத்தில் தங்களுக்கு மட்டும் அபராதம் விதிப்பது ஏன் என கேள்வி எழுப்பினர். மேலும் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள தங்களது குடும்பத்திடம் அவ்வளவு தொகை இல்லை என கூறினர். ஆனால் பஞ்சாயத்து தீர்ப்பை மதித்தே ஆக வேண்டும் என கூறியதாக தெரிகிறது. பணத்தை கட்ட தவறினால் எதிர்த்தரப்பினர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டதாம். இதையடுத்து அஞ்சுக்கண்ணு தம்மை விட வயதில் சிறியவரான நாகூர் மீரான் மற்றும் சிலரது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த அஞ்சுக்கண்ணு சிறிது நேரத்திலேயே மாரடைப்பால் உயிரிழந்தார். இதனால் அந்த கிராமத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அஞ்சுக்கண்ணுவை காலில் விழ வைத்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அஞ்சுக்கண்ணு குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் கிராம மக்களும் பங்கேற்றனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் அஞ்சுக்கண்ணு மரணத்துக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதையடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. கிராமம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கூப்பிட்டு வச்சு இதுமாதிரி பஞ்சாயத்து பேசணும் வாங்க அப்படின்னு கூட்டு சத்தம் போட்டாங்க. சரி நாங்கள் போய் என்னென்னு கேட்டோம். கேட்டதுக்கு இதுமாரி ஓ மேலே தப்பு இருக்குது, நீ 10,000 அவதாரம் கொடு அவதாரம் கொடுன்னு கேட்கும்போது சித்தப்பாவும் எங்கள் தம்பியும் இதுமாரி அவதாரம் என்ன 10,000 இருக்கிறீங்க, 50,000 100,000 கிழங்கு நாங்கள் தர்றோம், நாங்கள் இருக்கப்பட்ட நாங்கள் தானே நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே அதுக்கு ஒரு நாகூர் மீரானு கினேசுங்கிற பையன்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏன் நாங்கள் 10,000 நான் தரோம் நான் அடிச்சுக்கிறேன்னா கூடு வந்து நான் என்னால் அடிக்க முடியும், நான் போன முன்னாடி வாட்டி அடித்தேன் இப்போ வாட்டி அடிக்க அடிக்க முடியும், போலீஸ்காரெலாம் ஒன்றும் என்ன பிடுங்க முடியாது அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அவன் டக்குனு என் காலில் விழுவுறே இல்லை நான் அவனை அடிக்கட்டுமான்னு கேட்டவுடனே எங்கள் சிறப்பாக காலில் விழுந்தாரு. காலில் விழுந்தோடனே நாங்கள் காலில் விழுந்து கிளம்ப வெளில தூக்கணும், தூக்கிட்டு வெளில வரங்காட்டியும் உடம்புலாம் தண்ணி தனியாகிட்டு நாங்கள் ஜிஹெச் கொண்டு வரங்காட்டியும் முடிஞ்சு போயிடுச்சு. நாங்கள் டாக்டர் சொன்னோம், பாங்கசாரன்னு சொன்னேன், அவங்க பார்த்தாங்க ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு முடிஞ்சு பிடிச்சது எடுத்துகிட்டு போடுங்க சார்னு சொல்லிட்டாங்க. அஞ்சுக்கண்ணு மரணம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த திருத்துறைப்பூண்டி போலீசார் காலில் விழ வைத்த விவகாரம் தொடர்பாக 35 வயது நாகூர் மீரான், 24 வயது விக்னேஷ், 26 வயது திவராஜன் ஆகிய மூவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். இதையடுத்தே பிச்சன்கோட்டம் கிராமத்தில் நிலவிய பதற்றம் சற்று தணிந்தது. என்றாலும் மேலும் அசம்பாவிதங்கள் ஏற்படாத வண்ணம் அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறுக்காக 65 வயது முதியவரை இளைஞர்கள் காலில் விழ வைத்து மன்னிப்பு கேட்க வைத்த அதிர்ச்சியில் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது பற்றி தகவல் சுற்றுவட்டார கிராமம் முழுவதும் காட்டுத்தீ போல் பரவியது. எங்கு பார்த்தாலும் அது குறித்து பேச்சாகவே இருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.